ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்ம. குருவே சர்வலோகானாம் விசேஷே பக்தோகினாம் விதியே சர்வ வித்யானாம் விலக்ஷணமூர்த்தே நமக. ஆச்சாரிய ஆதிசங்கரருடைய விவேக சூடாமணியினுடைய 204வது ஸ்லோகம், ரெண்டே லைன் தான். என்ன சொல்கிறாரு, உடம்பு உயிர் வித்தியாசம் தெரியணும். நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஒரே விஷயம் தானே திரும்ப திரும்ப வருதுன்னு நினைப்பீங்க. திரும்ப திரும்ப வருதா உங்களுக்கு உணர்வு வருதா அறிவு வருதா? ஒரே விஷயத்தான், வெவ்வேறு வார்த்தைகளை போடுறாரு, வெவ்வேறு உதாரணங்களை காமிக்கிறாரு, விஷயம் ஒன்று தான். ஆனால் நம்மளால் ரியலைசேஷன் பண்ண முடியுதா? இந்த ஒரே நான் ஒரே வார்த்தை சொன்னேன்னே, பிரம்ம ஆத்ம ஐக்கேவ விஞ்ஞானம் சம்யக் ஞானம் ஸ்ருதே மத அப்படின்னு சொன்னமே, அந்த ஒரு லைனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளவு இதிகாசங்கள் ஆகமங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் சொன்னோம். ஆனால் அந்த ஒரு லைனை புரிஞ்சிக்க முடியலையே. புரியுது, ஆனால் ரியலைசேஷன் ஆகலை. இப்போ நமக்கு முன்னாடி நாமளும் உடம்பும் ஒன்று தான் நினச்சோம், உடம்பே உயிர்னு நினச்சோம், உயிரை பற்றி நம்ம எங்கேயுமே பேச மாட்டோம். இப்போ என்ன தெரியுதுன்னா, உடம்பு வெரைட்டி வேறு, உயிரோடைய வெரைட்டி வேறு, அதோடைய குணநலங்கள் வேறு, உடனுடைய குணநலங்கள் வேறு, பஞ்சகோஷங்கள் வேறு, அவஸ்தாத்திரயம் வேறு, குணங்கள் வேறு, இவ்வளோ வித்தியாசம் நமக்கு தெரியுது. இன்னும் போக போக சூக்ஷ்மம் ஆகும். இப்போ திருமந்திரம் ஒரு தந்திரம் முடிக்கிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. சாதாரண விழிப்புணர்வு இல்லை, எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு. ஆச்சா, அப்போது என்ன, இந்த ரியலைசேஷனுக்காக தான் ஒரு ஜென்மம் சொன்னேன் இல்லையா. ஒரு பொய் சொல்லாதேன்னு சொன்னால் பொய் சொல்லுவேன், அப்போ ஒரு ஜென்மா ஃபுல்லாக அனுபவி. தர்மம் செய்ய அப்படின்னு சொன்னால் செய்ய மாட்டேன், சரி செய்யாமல் இரு நோயில் கடை அப்படின்னு ஒரு ஜென்மம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஜென்மா ஜென்மா ஜென்மானா நீ எத்தனை 1000 கோடி ஜென்மத்தை எடுக்க போகிற? அப்போ என்ன பண்ணணும்? இப்போ முதல்ல சொல்கிறது எல்லாம் காது கொடுத்து கேட்கணும், அதுதான் சிரவணம். என்ன கேட்க சொல்கிறாரு, ஒன்று தெரிஞ்சுக்கோ, உடம்பை தெரிஞ்சுக்கோ, உயிரை தெரிஞ்சுக்கோ, ஜெகத்தை தெரிஞ்சுக்கோ. அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் இருந்து, அறிவு இருந்ததுன்னா புரிதல் வருது, புரிதல் வந்துச்சுன்னா செயல்பாடுகளில் மெச்சூரிட்டி வந்துடுது. உன் அறிவை மாரி உன் மனசு செயல்படாது தெரியுமா? இப்போ அறிவு அறிவு எனக்கு இது சரின்னு படுது, ஆனால் செய்ய முடியல. அறிவு இது தப்புன்னு சொல்லுது, ஆனால் நான் மீறி செய்கிறேன். இப்போ குடிகாரன் என்ன சொல்லுவான், இது தப்புன்னு தெரிஞ்சு தான் குடிக்கிறோம்மா. சிகரெட்டு தவறு, உடம்புக்கு இன்ஜூரியஸ் எல்லாம் தெரியும், ஆனால் குடிக்க. ஏன்னா என்ன டாமினேட் பண்ணுது? மனம் டாமினேட் பண்ணுது, குரு இல்லை அங்கே அவனுக்கு. அப்போ எது டாமினேட் பண்ணணும்? அறிவு தான் டாமினேட் பண்ணணும். அறிவு டாமினேட் பண்ணினா தான் சரியாக வரும். அறிவு டாமினேட் பண்ணுறது, அறிவு அன்பு டாமினேட் பண்ணணும், அன்பு அருள் டாமினேட் பண்ணணும், அருளை பிரம்மன் டாமினேட் பண்ணணும். உள்ளேயே இத்தனை செக்ரிகேஷன் இருக்குது. இப்போ நம்ம எங்கே வசிக்கிறோம்? அறிவு இல்லாத நிலையிலையும் வசிக்கல. இந்த மேலே இருக்கிற 4 நிலை இருக்க, புருவமதியிலேருந்து உள்ளே போகிறமே, சதாசிவ நிலையிலேருந்து உள்ளே போகிறமே, நாதம் பிந்து, நாதம் சிவம் சக்தின்னு, அதுதான் அறிவு அன்பு அருள் பிரம்மம். அந்த 4 நிலைகள் உள்ளே நுழைஞ்ச சதாசிவ நிலையை தாண்டினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 4 நிலை தான் இது. நம்ம புரோமத்திக்கே நம்ம மனசு வாழ்க்கை ஃபுல்லாக வர முடியலையே. இப்போ ஒரு சாதாரண மனுஷனாக பிறந்தவன் மனுஷனுக்கு ஒண்டி தான் இறைநிலையை அடைய முடியும், அந்தமில்லாத அழிவில்லாத இன்பத்தில் வாழ முடியும்னு இறை மனிதனுக்கு ஒண்டி தான் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் கடவுள். அதுவே தெரியாத ஒருத்தவனுக்கு எங்கே நிற்கிறான், அவன் எங்கே நிற்கிறான், எப்போ பார்த்தாலும் கீழே நிற்கிறான், வயிற்றுலேயே நிற்கிறான், வயிற்றுக்கு மேலே வரமாட்டான், நெஞ்சு கூட வரமாட்டான். சாப்பிட்றது புகங்க இது பண்ணுறது, இந்த 3 குணங்கள் இருக்கு இல்லையா, தமோ ரஜோ சத்தோன்னு. இந்த சத்துவ குணம்தான் அறம் பற்றி பேசுகிறது, ரஜோ குணம்தான் வேலையை பற்றி வேலை செய்ய வைக்கிறது, தமோ குணம்தான் இன்பத்தை தேடுறது. தமோ குணம் போகத்தை தேடிக்கிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் இன்பம் வேணுமா, எப்போ பார்த்தாலும் இன்பம் வேணும்னா நீ தியானம்தான் உட்காரணும். அது எப்போ முடியும்? அதுக்கு பல 1000 ஜென்மம் எடுக்கணும். தியானத்தில் உட்கார்ற ஒரு மனநிலைக்கு ஒருத்தன் வந்துட்டானா குறைஞ்ச பட்சம் 84 லட்சம் பிறவியில் அவர் சொல்கிறாரு, சத கோடிங்கிறாரு சங்கரர் சொல்கிறாரு, வேதம் சொல்லுது,
ஒருத்தன் வேதாந்தத்துக்குள்ளே வரணும்னா 100 கோடி ஜென்மா எடுத்து கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சித்தசுத்தி வருங்கிறாரு சொல்கிறது சங்கரர். அவருடைய சொந்த குரலில் பிரம்மத்தினுடைய குரலை அவர் பிரதிபலிக்கிறாரு. நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தா, எனக்கு என்னுடைய இதை பொறுத்தவரை என்னுடைய அனுபவம் என்னுடைய கணிப்புகளை பார்த்தா அனுமானத்தில் சொல்லுங்க, அனுமானத்தில் சொல்கிறேன், ஆதாரம் எதுவும் இல்லை, நாம தான் ஆதாரம். அனுமானத்தில் சொன்ன ஒரு 50 லட்சம் பிறவி எடுத்ததுக்கப்புறந்தான் இந்த வேதாந்த ஞானமே உங்களுக்கு வந்திருக்கு, இந்த பிரியமே வந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ இந்த அறம்பொருள் இன்பம் வீடுன்னு 4 சொன்னாங்க இல்லையா, இதுதான் வந்த வேலை. நீ வந்து தமோ குணத்தில் இருப்ப, ரஜோ குணத்தில் இருப்ப, சத்துவ குணத்தில் இருப்ப, என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, நீ மாறி மாறி செயல்பட்டுகிட்டு இருப்ப. இது அறம்பொருள் வீடு, அறம்பொருள் இன்பம் வீடு, வீடுங்கிறது 4வது நிலை, அதுதான் மோட்சம். அதை அடையிறது தான் மனிதனுடைய பிரதான லட்சியம், அதுக்கு தான் வந்திருக்கான். இப்போ தமோ குணத்தில் இன்பத்தை தேடுறான், அதுக்கு 10 லட்சம் ஜென்மாயிடுது. ரஜோகுணத்தில் வேலைன்னு பணத்தை தேடுறான், பொருளை தேடுறான், மெட்டீரியலிஸ்டாக இருக்கிறான். ரஜோகுணத்தில் வேலையில் தானே, வேலையில் இருக்கும்போது ரஜோகுணத்தில் தான் இருப்பான். அங்கே வந்து அன்புலாம் ஆட்சி பண்ணாது, அதுக்கு பழக்கம் வேணும், ரொம்ப நாள் பழக்கம் வேணும். சரி, அப்புறம் சத்வகுணம் தான் அறம் பேசுகிறது, தர்மம் பேசுகிறது, தானம் பேசுகிறது, நியாயம் பேசுகிறது, இந்த வேதம் கேட்குறது, சிரவணம் பண்ணது, மனநல நிதித்தியாசம், குருவை தேடுறது, இறைவனை தேடுறது, எல்லாம் தீவிரமாகும். இந்த பாகுபாடு இல்லாமல் எதுக்கு 24 மணி நேரம் வச்சானா, இந்த 3 குணத்துக்கும் 8-8 மணி நேரம் கண்டிப்பாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வச்சான். இது யாராவது ஒருத்தன் சொல்லணுமே. இப்போ இந்த தமோ குணத்துக்கும் அறத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது, ரஜோகுணத்துக்கும் தூக்கத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது, சத்வகுணத்துக்கும் வேதாந்தத்துக்கும் தொடர்பு இல்லாமல் இருக்குது. ஒவ்வொரு குணத்துக்கும் நேரடி தொடர்பு, சத்வகுணம் அறம், ரஜோகுணம் வேலை காமம், தமோகுணம் இன்பம் தூக்கம். இப்போ என்ன பண்ணுறான், தமோகுணத்தில் தூங்கிடுறான், வேறு வழி இல்லை. ரஜோகுணத்தை 8 மணி நேரத்தை 16 மணி நேரமாக ஆக்கிட்டான், 6 to 6 12, அப்புறம் ஒரு 3 தூங்குறது 12 ஆகிடுதா. இப்போ எந்த குணத்தை எடுத்துக்கிட்டானா, தமோ குணத்தையும் எடுத்துக்கிறான், எதுக்கு ரஜோகுணத்துக்கு. சத்வகுணத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறான், கோயிலுக்கு போய்க்கலாம், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், ரெகுலராக 2 மணி நேரம் தியானம் பண்ணுவான், இல்லை பூஜையில் இருப்பான், இல்லை சிரவணம் பண்ணுவாங்கிறது, ஒரு 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ரெகுலராக பண்ணிட்டு வராங்க, ஒரு பல பேர் பண்ணிகிட்ருக்காங்க, 2% தீவிரமாக பண்ணுறாங்க. அவங்க தான் சாதனை பிளஸ்ஸிங் இந்த சொன்னோம் இல்லையா, நேற்று பார்த்தோம் இல்லையா, அம்பால அறிவைத்தாண்டி அன்பத்தாண்டி அருளுக்கு போகணும்னா இந்த அன்பு வாழ்க்கையில் நீ தொடர்ந்தால் தான் அங்கே போக முடியும். அப்படி தபஸ் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வெளியில் சொல்கிறது இல்லை. பூஜை ஆத்மார்த்த பூஜைன்னு கதவை சாத்திட்டு பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சவன் தெரிஞ்சுக்கிட்டோம், தேடி அவனே வரட்டும், எதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தா புரியாது, சொல்லி கொடுத்தா திட்டுறாரு நம்மளை அப்படிமா. இதெல்லாம் செய்ய வேண்டாம்ண்ணா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்கிறாரு, கோயிலுக்கு போகணுங்கிறாரு, ரெகுலராக போகணுங்கிறாரு, சிரவணம் பண்ணணுங்கிறாரு, பூஜை பண்ணணுங்கிறாரு, இதெல்லாம் எவனும் இது மாதிரி இருக்காங்களா இல்லையா கேட்டகரி, இதுக்கு எனக்கும் சம்பந்தமே, ஜென்மா ஃபுல்லாக தொடர்பே இல்லாமல் இருக்காங்க. இவனுக்கே இந்த கதினா சுவாமி இல்லைன்னு சொல்கிறவனுக்கு என்ன கதியோ, என்னத்தை சொல்லு. அவனுக்கு இன்னும் 84 லட்சம் பிறவிலாம் பத்தாது. அவர் சொன்ன 100 கோடி 100 கோடி ஜென்மா எடுக்கணும், சங்கரர் சொன்ன 100 கோடி ஜென்மா எடுக்கணும் இல்லைன்னு சொல்கிறவன், ஏன்னா இருக்குன்னு சொல்கிறதுக்கு அந்த 100 கோடி ஜென்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி, அது போட்டோம். இப்போ சத்வகுணம் அறத்தை பற்றி பேசுது, ரஜோகுணம் வேலையை பற்றி பேசுது, அதுதான் என்னது பொருள் கரெக்டாக எப்படி துல்லியமாக வச்சுருக்கான் பாருங்க. திருவள்ளுவர் வேதாந்தத்தினுடைய சாரந்தான் திருக்குறள். நீங்கள் சம்ஸ்கிருதம் தெரியல, நம்ம வந்து வேதாந்தம் தெரியலையே நினைக்காதீங்க. வேதாந்தத்தினுடைய சாரத்தில் அறம் பொருள் இன்பம் சொன்னவர் வீடு சொல்லலை. வீடுங்கிறது விடுவது வீடு, எதெல்லாம் விடுறது, இந்த சமுதாயத்தை விடுறது தான் வீடு, விடுபடுவது வீடு, கெடுவது கேடு, படுவது பாடு. நம்ம மொழியே சொல்லித்தருது, தமிழ் அமிர்த மொழிங்கிறது ஞான மொழி. நான் உணர்ந்து சொல்கிறேன், அனுபவித்து சொல்கிறேன், எனக்கு தமிழ் அறிவுலாம் அவ்வளோ கிடையவே கிடையாது. 10th வரைக்கும் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் வந்துச்சு, அப்புறம் ஃபுல்லாக ஹிந்திக்கு மாறிட்டு, ஃபுல்லாக என்னுடைய ஃபுல் ஹிந்தி மீடியத்தில் தான் நான் படித்தேன். அடியன் ஃபுல் இது வந்து ஹிந்தி மீடியா, டாக்டரேட் வரைக்கும் ஹிந்தி மீடியா தான் போனேன்.
ஈஸியாகவும் இருந்துச்சு எனக்கு. புதுசாக படிக்கிறது கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு படிக்கிற மாதிரி எனக்கு இல்லை. ஹிந்தியோ சம்ஸ்கிருதமோ சொல்கிறேன். தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் இது. அதுலேயும் ஒன்றும் குறையில, 90% எடுத்துருவேன். 85-90% எடுத்துருவேன். அந்த தமிழ் தான் இப்போ நமக்கு வாழ்க்கை சூக்ஷ்மத்தை சொல்லுது. தமிழ் அறிஞர்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? அமிர்தம் கொட்டும். ஞானமொழி அகரம்பத்திலாம் அந்த ஆடியோ பேசியிருக்கேன், கேளுங்க, செமையாக இருக்கும். அகரம்பத்தி அகரத்தில் அப்படியே நான் அப்படியே சரணாகதி ஆகிட்டேன் தமிழுக்கு. அகரத்தினுடைய மகத்துவம், அதே மாதிரி ஆயுத எழுத்துன்னு ஒன்று இருக்குது அக்கண்ணா, அதை பற்றி பேசுகிறா. அதை பற்றி ஒரு பெரிய புக்கே இருக்குது, 500 பக்கம். அக்கண்ணா பற்றி, அக்கண்ணா பற்றி 500 பக்கம் இருக்குது ஒரு புக்கு. உலகத்தில் எந்த லாங்குவேஜ்லையும் இல்லாத இது. அகரம் கூட எல்லாத்துலேயும் இருக்குது, இவங்களுக்கு தெரியல. இவங்க தமிழ் அகரம் வேறு இடத்துலையும் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்காங்க, ஆனால் இருக்குது, அகரம் இருக்குது. ஆனால் அக்கண்ணா எந்த இதுவும் கிடையாது. அதுதான் நம்மளுடைய இது. உயிரையும் இந்த முக்கூடலுங்கிற இடத்தையும் புருவமத்திங்கிறதையும் பிரம்மலோகத்தையும் குறிக்கக்கூடிய எழுத்து அது. பிறப்பிடமே அது, மூலாதாரமே அங்கே தான் இருக்குது. அந்த அந்த மாடத்துக்குள்ளே தான், அந்த முக்கோணத்துக்குள்ளே தான் பிரம்மம் உட்காருது. கர்ப்பகிரகனுடைய அமைப்பு அது. அவ்வளோ விஷயம் அக்கண்ணாக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ சத்வகுணம் அறம், ரஜோகுணம் பொருள். ரஜோகுணத்தில் பொருள் தேடுறவனா ரஜோகுணத்தில் தானே இருக்கான், சாந்தமாக இருப்பானா அவன். பொருள் தேடுற மாதிரி டியூட்டியில் இருக்கிறம்போது சாந்தமாக இருப்பானா? அன்பே ஆர் உயிரேன்னு பேசுவானா? பேச முடியாது. தமோ குணத்தை சொல்லவே வேண்டாம். எப்போ பார்த்தாலும் இன்பம், சாட்டர்டே சண்டே. அச்சா, இதை கடந்து தான் நீ, இதை கடந்து தான் நீ எங்கே வரணும்? மோட்சத்துக்கு வரணும், வீடு பேருங்கிறதுக்கு வரணும். எதை இந்த சமுதாயத்தை விட்டால் தான், சமுதாயத்தை விட்டுன்னு அவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண வேண்டாம். நீ ஜஸ்ட்டு ஒரு 16 மணி நேரம் வேலையை 8 மணி நேரம் வேலையாக மாற்று. நீ 16 மணி நேரம் வேலையில் என்ன உழைச்சி என்ன சம்பாதிக்கிறியோ அது 8 மணி நேரத்தில் வர மாதிரி பண்ணு. பண்ண முடியும், பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அறிவை தேடி, எப்படி பணத்தை தேடுறதுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ, இதை குறைவான நேரத்தில் நிறைவான வேலையை செய்து பொருளை சம்பாதிக்கணும்னு நினை. நீ 8 மணி நேரம் வேலைக்கு வந்தாலே நீ மனுஷனாக மாறிடுவ. நீ பத்தில் பார்க்குறதெல்லாம் வேணும் வேணும், அவனை கம்பேர் பண்ணி இவனை கம்பேர் பண்ணி உன் வாழ்க்கையை விட்டுட்டு அவன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அவன் ஃப்ரிட்ஜ் வாங்கினா நான் வாங்கணும், அவன் கார் வாங்கினா நான் வாங்கணும், அவன் வீடு வாங்கினா நான் வாங்கணும், அவன் 2 வாங்கினா நானும் 2 வாங்கணும். என்னத்தை சொல், 4 வாங்கினா 4 வாங்கணும், அவன் 2 வாங்கினா நான் 4 வாங்கணும். அது மாதிரி இருந்தால் எப்படி ஜென்மா சித்திக்கும்? அந்த வேலை என்ன? எல்லாம் எச்சரி என்ன பண்ண போகிற? 50 வயசுக்கு மேலே எதுவுமே ஒன்றுது கிடையாது. எல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அறம்பொருள் இன்பம் தேடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சத்வகுணத்துக்கு வரணும். சத்வகுணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையே அப்படின்னா மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம், அறிவு இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் கேட்டால் தான் அது வரும். குவாலிட்டி டைம் கொடுத்து கேட்கணும். எவ்வளோ நாள் கேட்கணும்னா, நீ இருக்கிற வரைக்கும் கேட்கணும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் கேட்கணும். ஞானம் கொஞ்ச நாளில் வந்துடும். ஞானம் ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீ கேட்டீங்கன்னா உன்னை பார்த்து 1000 பேர் ஃபாலோ பண்ணுவான். சொன்னேன் இல்லையா, இப்போ 98% குழப்பத்தில் தான் இருக்கானுங்க எல்லோருன்னு. அதுதான் சங்கரருக்கு செலவிக்கணும்னு சொன்னது. அது ரொம்ப யூஸ்ஃபுல். அது இப்படி ஒருத்தவங்க இருந்தால், யார் இவர், இவர் ஒருத்தர் இருந்தார் பிரம்மத்தை பற்றி பேசினவர், அவர் சாடுற சாடு, அவர் கொடுக்குற அடி சவுக்கடி எல்லாருக்கும் கொடுக்குறாரு, யாரையும் விட்டு வைக்கல. ஏன்னா இங்கே வேதாந்தத்துக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஏழப்பணக்காரன் கிடையாது. எங்கேயாவது ஒரு வேர்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம், இருக்காது, எங்கேயும் இருக்காது. வேதத்தில் இருக்குது, வேதாந்தத்தில் கிடையாது. வேதத்தில் சிஸ்டம் இருக்குது, அது வந்து ரொம்ப நியமங்களுக்கு கட்டுப்பட்டது. ஏன்னா அது நியமங்கள் எதுக்குன்னா, இந்த நியமங்களை நீ கடைபிடிச்சா தான் நீ அது புரியும் உனக்கு. வேதம் தெரிஞ்சால் தான் வேதாந்தம் புரியும். கிரகஸ்தத்துக்குள்ளே நீ நுழைஞ்சாதான் வனப்பிரசத்துக்கு தயாராக சித்தசுத்தி வரும். நேராக நான் வனப்பிரசம் போகிறேன், சன்னியாசம் போகிறேன்னா அங்கேருந்துட்டு கிரகஸ்தத்தை யோசிச்சுட்டு கிடப்பேன். நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு மனைவி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா கெட்டு போச்சு. அப்போ அங்கே போய் அர்த்தம் இல்லாமல் 2ஆம் கட்டியாக போய்டும். அதனால தான் கிரகஸ்தம் அந்தளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கா, அதனால தான் அந்த சந்நியாசங்கிறது ஒரு ஜென்மா கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி,
இப்போ இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜல பங்கு பங்குவது அத்தியந்த அஸ்பஷ்டம், பங்காபாயே ஜலம் ஸ்புடம், யதாபாதி ததா ததாத்மபி தோஷபாவே தோஷாபாவே ஸ்புட பிரப. ஜலம் பங்கவத் அஸ்பஷ்டம் அத்தியந்த பங்காபாயி ஜலம் ஸ்புடம் யதாபாதி ததாத்மாபி தோஷபாவே ஸ்புட பிரபக. என்ன சொல்லுதுன்னா, சேற்றோடு கலந்த நீர், ஜலம்னா என்னது தண்ணி, பங்காவதுனா என்னது சேற்றோடு கலந்துருப்பு குளத்து தண்ணி. ஒரு எரும மாடு குளிச்சுட்டு கரை எறிஞ்சுன்னா அந்த தண்ணி என்ன பண்ணிடும், உள்ள கிராமத்தில் நடக்கிற சொல்கிறேன், குழப்பமாக இருக்கும். அதிலே மனுஷனும் குளிச்சாகணும். மனுஷனுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு படிதரை கட்டியிருப்பாங்க, மாடு குளிக்கிறதுக்கு சைட்லேருந்து ஒரு வடி வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி வண்டி ஏறி இறக்குற மாதிரி ஒரு ஸ்லோவாக இருக்கும். அது கரை இருக்கும், ஆனால் படிக்கட்டு இருக்காது. மாடி ஏறுறது குளத்தில் தானே, கிராமத்தில் அங்கேயும் தனியாக அதுக்கு தனியாக படிதரை உண்டு, ஆணுக்கு உண்டு பெண்ணுக்கு உண்டு, அப்புறமா ஆடு மாடுகளுக்கு உண்டு. அதில் ஆக்சுவலி எஸ்பெஷலி ஆடுகளை குளிப்பாட மாட்டாங்க, மாடுகளை வந்து குளிப்பாடுவாங்க. அது இறங்கி ஏறுனுச்சுன்னா ஒரே சகதியாகிடும், கீழே சேர் இருக்கும் இல்லையா, சகதியாகிடும். அந்த தண்ணீர் ஒரே சேராக இருக்கும், கருப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், மண் கலரில் இருக்கும். காரணம் என்ன, நம்ம வாழ்க்கை தான் அது. எப்படி சொல்லுதுன்னா, ஜலம் பங்கவது, ஜலம் வந்து அந்த சேத்தோட சேர்ந்ததுனால அஸ்பஷ்டமாக இருக்குது, ரொம்பவும் குழம்பியிருக்கு, கலர் மாறி இருக்கு. பங்கா பாயே பங்காவணி, அந்த சேத்த நீக்கிட்டீனா தண்ணீரை பெறுவேன், சேற்ற நீக்கிட்டால் தண்ணீரை பெறுவேன். ஜலம் எப்படி இருக்கும்னா ஸ்புட்டமாக இருக்கும், தெளிஞ்சிருக்கும். ஒன்றில் ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டால் கீழே சேரெல்லாம் சகதியெல்லாம் இறங்கிடும், மேலே தண்ணி அப்படியே ஸ்புட்டமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். எப்படி சேற்றில் தண்ணி குழம்பி அழுக்காக இருக்குது, குழப்பமாக இருக்குது, தெளிவில்லாமல் இருக்கோ, சேற்ற நீக்குனா ஜலம் க்ளீனாக தெரியுதோ, அதே போல் ஆத்மாவும் தோஷபாவே, இந்த பஞ்சகோஷம் இந்த அஞ்சு கோஷத்தினால மறைக்கப்பட்டிருக்கு, இந்த அஞ்சு கோஷம்தான் சேரு, மூணு குணம்தான் சேரு, மூணு அவஸ்தா ஜாகிரத சொப்பன சுஷுப்தி அவஸ்தா சேரு, இப்போ என்ன இந்த தோஷபாவம் இருக்குங்கிறத புரிஞ்சுதுன்னா, இதை கடந்த ஒன்று இருக்குது, இதை கடந்த ஒன்று இருக்குது, தோஷபாவத்தை கடந்த ஒன்று இருக்குது, அதுதான் உயிர். அப்போது அது சுடமாக தெரிய தெளிவாக தெரிய வரும். அதனால் அங்கே என்ன பண்ணணும், காத்திருக்கணும். எதுக்கு காத்திருக்கணும், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு காத்திருக்கணும், தேடணும், குருவை தேடணும். வழி நடத்துறதுக்கு யார் இருக்கா, வழி நடத்துறதுக்கு யார், யார் எல்லாம் தன்னை பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பார்த்தே வாழ்க்கை ஓட்டுறான், தான் வாழ்க்கையே ஓட்டலை. பக்கத்தில் இருக்கிறவனை சொசைட்டி சொசைட்டி சொசைட்டின்னு, சொசைட்டியில் இருக்கிறவன் எல்லாம் திருவள்ளுவரும் ஆதிசங்கரர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோரும். யாரோ என்கிட்ட சொன்னான், இந்த மாதிரி கட்டம் போட்ட சட்டை போட்டால் ஆ வந்து அதுன்னா என்ன ஆதாரம், யார் சொன்னான், யார் சொன்னான்னு சொல்ல மாட்டான். ஒரு வேல் வச்சுக்கிட ஆத்ம வேல் ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்குன்னு சொன்னால் அது வந்து ஐயோ வேலுன்னா ஆ ஊன்றான். யாருன்னா யாரா சொன்னான்னா அது அப்படி இப்படி இப்படின்னா ருத்ராட்சம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் போட்டு பயமுறுத்தி வச்சுருக்கானுங்க. எது சொல்லி கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ண மாட்டான். எது வாழ்க்கையில் அவன் எப்படியோ கண்டுபிடிச்சி, எவனோ ஒருத்தவன் ஏதோ ஒரு சூக்ஷ்மத்தை கண்டுபிடிச்சி, ஏதோ ஒரு குரு கிருப்பையினால அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறான்னா அது வீட்டில் இருக்கிறது எல்லாம் சேர்ந்து போட்டு அமுக்கிடுது. ஒரு ரெண்டு நாள் கோயிலுக்கு போயிட்டு விபூதி போட்டான்னா ஐயோ என் பிள்ளை சன்னியாசி ஆகிடப்போகுது ரெண்டு நாளில். கெட்டதெல்லாம் தானாக செய்கிறான், நல்லது எதையுமே செய்ய மாட்டான், சொல்லி கொடுத்தாலும் செய்ய மாட்டான். அவனை என்ன பண்ணுறது, என்ன பண்ணுறது? அதனால் என்ன ஆகணும், குழப்பம், காரணம் குழப்பம். இப்போ என்ன சாரம் என்ன சொல்ல வர்றாருன்னா, சேற்றோடு கலந்த நீர் அழுக்காக தெளிவற்றதாக இருக்கும்போது சேற்றை பிரித்து எடுக்க நீர் நன்றாக விளங்கும். இப்போ சேற்றை நீக்குன்னு சொல்கிறார். எப்படி கலந்த நீரை கலந்த சேறு கலந்த நீரை எப்படி சேத்த தனியாக பிரிக்கிறதுனா அறிவை வச்சு தான் பிரிக்கணும். இப்போ சாக்கடை நீர்லேருந்து குடிநீர் தயாரிக்கிறாங்க, தெரியுமா தெரியுமா தெரியாதா? இதுக்கு இருக்குது, அது ப்ராசஸ் இருக்குது, அது தெரியுமா?
கெட்ட தண்ணியாக நல்ல தண்ணியாக மாற்றக்கூடிய ப்ராசஸ் இருக்குது. நம்ம யூஸ்டு வாட்டரை மறுபடியும் குடிநீராக மாற்றக்கூடிய இது இருக்குது. இயல்பாக இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால் அதோடு அது கலக்க முடியல. அதுதான் தண்ணியினுடைய சிறப்பு. தண்ணிக்கு தோஷம் இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லுது. தண்ணிக்கு தோஷம் கிடையாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்வையில் அப்படி தெரியுது. நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுனீங்கன்னா அது ஒரிஜினாலிட்டி என்னது, அது பியூரிட்டி காமிச்சிடுது. புரியுதா? இப்போ நீ இது சேர்த்துருக்கீங்க, அப்போ தண்ணிக்கும் அந்த அழுக்குக்கும் நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். நேராக அப்படியே இரண்டரை கலக்கலை, ஒன்று தான் சொல்கிற அளவுக்கு கலக்கலை. அப்போ ப்ராசஸ் வச்சு பிரிக்க முடியுது. எவ்வளோ ஆத்மா, எவ்வளோ அதிசயம் பாருங்கள். பார்த்தா சேருங்கிறோம், சேர்த்து தண்ணிங்கிறோம். அதுவாக தானாக கொஞ்சம் நேரம் விட்டால் சுபாவமாக சேர்த்த விட்டு அது விலகிடுது. எவ்வளோ ஆச்சரியம். பஞ்சபூதங்கள் அப்படி தான், நெருப்பு அப்படி தான். நெருப்புக்குன்னு தனி ஸ்வரூபம் கிடையாது. எந்த நெருப்போட ஒரு இரும்பு குண்டை போடுங்க, இரும்பு குண்டும் நெருப்பும் ஒன்றா இருக்கும். அந்த நெருப்பு வந்து இரும்பு குண்டை மாதிரி ரவுண்டாக இருக்கும். எவ்வளோ நேரம்னா அது நெருப்பாக இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் தூக்கி கரையில் போடுங்க, அந்த அடுப்புலேருந்து எடுத்து வெளியில் போடுங்க, கொஞ்சம் நேரத்தில் தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு அது போயிடும். இரும்பு தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு தான் போயிடும். அதே மாதிரி தான் ஆத்மா அசங்கக, அது யாரு கூடயும் சேரலை, அது தனியாக இருக்குது. நீ என்ன நினைக்கிற, நம்மளோட அதோட கலந்துருக்கோம். உயிர் வேறு, உடல் வேறு, ரெண்டு குவாலிட்டி இருக்குது. உடம்பு பொய், பொய்னா மித்யா வார்த்தை, இருந்து மித்யா இருக்குது, நாளைக்கு இருக்காது. நேற்று இல்லை, உனக்கு தெரியும் நாளைக்கு இருக்காதுன்னு தெரியும். அப்போ இருக்கிற வாழ்க்கையை வென்று எடுக்கணுமா வேணாமா? இப்போ நான் ரோசக்காரன், என் ப்ரெஸ்டீஜ் என்ன ஆகுறது, அது ஆகுறது, இதாகிறதுன்னு என்ன பண்ணுற, வாழ்க்கையை துஷ்பிரயோகம் பண்ணிடுற. அறிவு இல்லை. குற்றத்துக்கு காரணம் என்ன? அறிவு இல்லை. இப்போ படித்தவன் தானே குற்றம் பண்ணுறான்னா அவனுக்கு அறிவுங்கிறது பிரம்மஞானம் இல்லை. திருடுறது எப்படிங்கிற அறிவை கற்று வச்சுருக்கான். பணத்தை ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கிறது எப்படின்னு அதெல்லாம் நிற்காது. பிளஸ்ஸிங் வாங்கணும் முதல்ல. நீ பெரிய ஆள் ஆகணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும், பிளஸ்ஸிங் வாங்கணும். நேற்று சொன்னமே, குருனா என்ன, கடவுள்னா என்ன, அம்மா அப்பானா என்னங்கிற பிளஸ்ஸிங் வாங்கிறத கற்றுக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு அருளை பெறுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். அந்த ட்ராக்கில் போனுச்சுன்னா வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நீ பொருளை தேடுறதுக்கு கற்றுக் கொடுத்துக்கிற, அது நாட்டுக்கும் கெடுதலாகுது, வீட்டுக்கும் கெடுதலாகுது, அந்த குழந்தைக்கும் கெடுதலாகிடுது. சூசைடு வரைக்கும் போயிடுதில்ல. டாக்டர் சீட்டு கிடைக்கலன்னா நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதா இல்லையா? செஞ்சு காமிக்குதா இல்லையா? இந்த பேரண்ட்டுக்கு ஒரு மாடலாக இந்த மாதிரி பேரண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி குழந்தை பிறக்கும். ரொம்ப ப்ரெஷர் கொடுப்பாங்க, டாக்டர் 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 டாக்டர்னு இன்டைரக்டாக அதை போட்டு இன்ஜெக்ஷனை ஏற்றி 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 அதை தன்னை வந்து என்ன நினைக்குது, அனேபிளாக நினைக்குது, எபிலிட்டி இல்லைன்னு நினைக்குது, பயமாக இருக்குங்குது. இதை விட பெரிய இது தேவையா? என்ன அப்படி பொருள் உனக்கு? போய் பின்னாடி போகிறது, நீ வர்றது இல்லாமல் அதுக்கு வேறு கற்றுக் கொடுக்குற, உன்னுடைய பக்கமே உன்னுடைய ஜென்ரேஷனோட இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற. எல்லாம் அறிவு இல்லை சொல்கிறார். அதுபோல் ஆத்மா அனாத்மா உயிர் உடல் சேர்ந்திருப்பதால் ஆத்மா தெரிவதில்லை. பகுத்தறிவும் போதே ஆத்மா நன்றாக விளங்கும். பகுத்தறிவு தான் பகுத்தறிவு. உடல் எது, உயிர் எது, நல்லது எது, கெட்டதுங்கிறது தான் பகுத்தறிவு. இதுதான் உண்மையான பகுத்தறிவு. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிச்சா போதும். அதுதான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் திருமந்திரம், திருமந்திரம் பண்ணலாம். கல்லூர் நாமை பற்றி பேசினாரா? சித்தம் முறுக்கி சிவமான் சமாதியில் ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரலை சுத்தம் அது உண்ண சிவானந்தம் வட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. சித்தம் முறுக்கியும் கல்லூர் நாமை டைட்டில் தான். சித்தம் முறுக்கி சிவமான் சமாதியில் ஒத்த சிவானந்த ஓவாத தேரலை சுத்த மது உண்ண சுவானந்தம் விட்டிடா நித்தல் இருத்தல் கிடத்தல் கீழ்காலே. சித்தம் முறுக்கி, சித்தம்ங்கிறது என்ன? நம்மளுடைய தவபீடம், நம்மளுடைய சூக்ஷ்ம உடம்பில் ரெண்டாவது உடம்பு. முதல் உடம்பு ஸ்தூல உடம்பு, கண்ணுக்கு தெரிகிறது. ரெண்டாவது உடம்பு சூக்ஷ்ம உடம்பு. இதுதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரங்கிற நாலு முக்கியமான
கரணங்கள் சொல்லக்கூடிய கருவிகளாக இருக்குது. யாருக்கு கருவிகளாக இருக்குன்னா உயிருக்கு கருவிகளாக இருக்குது. இந்த நாலு தான் நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு காரணமாக இருக்குது. இந்த நாலு இதில் தான் புத்தி இருக்குது. இந்த புத்தியை வச்சு தான் விஞ்ஞானமய கோஷம், இந்த விஞ்ஞானமய கோஷத்தை வச்சு தான் மனோமய கோஷம், பிராணமய கோஷம், ஸ்தூல சரீரம், ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் செயல்படுது. அப்புறம் அதுக்கான பலனை அனுபவிக்குது. இப்போ எங்கே நிறுத்துறாருன்னா சித்தத்தில் பிடிக்கிறார். இதுதான் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. அது தெரியாமல் பண்ணுது, மறைஞ்சு இருந்து பண்ணுது. அந்த சித்தத்தை தான் சித்தத்தில் ஒரு டார்கெட்டாக வைக்கணும். அதுதான் சித்தத்தில் சிவத்தை வைக்கணுங்கிறது தப பீடம். அது அந்த தப பீடத்தில் சிவத்தை வச்சோம்னா அது வீடு பேருங்கக்கூடிய சமுதாயத்தை விடு விடுவது வீடுன்னு சொன்னோம் இல்லையா. இப்போ திருக்குறளில் அறம் பொருள் இன்பத்துக்குள்ள இந்த மூணு குணத்தையும் நல்லா விசாரம் பண்ணி அவனை தெளிவுக்கு கொண்டு வந்து ஞானத்துக்கு கொண்டு வந்து இந்த ஞானம் பெற்றாலே மோட்சம் அப்படிங்கிறத துறவரம் வரைக்கும் கொண்டு வர்றார். இந்த துறவரம் தான் விடுவது. என்ன விடுவது? 16 மணி நேரம் உழைக்க வேணாம் மாடு மாதிரி. நிறைய உழைக்கிறத கடின உழைப்பாளின்னு சொல்கிறது பெருமையாக நினச்சிக்கிறான். கடின உழைப்பாளிங்கிறத பெருமையாக நினச்சிக்கிறான். ஆற்றல் இருக்க ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்து, பரவாயில்ல. அதே மாதிரி நீ 8 மணி நேரம் தூங்கணும். மனுஷனாக இருக்கணும்னா சொல்கிறேன், மனுஷனாக இருக்கணும்னா 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் பூஜை பண்ணணும். இவங்க இதில் அறிவாளிகள், சில அறிவாளிகள் என்ன தன் தோழி என்ன எப்போ பார்த்தாலும் இப்போ சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டே இருக்காங்க. உழைக்கிறவன் தான் பெரிய ஆள். பூஜை பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையாக பண்ண முடியுமா? உன்னால் 1 மணி நேரம் உட்கார முடியுமா? கண்ண முடி. தன் தோன்றிகள் சில பேசும் இல்லையா, என்ன எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் தியானங்கிறான், எப்போ பார்த்தாலும் பண்ண முடியாது தம்பி. அதுக்கும் ஒரு டைம் இருக்குது, லிமிட் இருக்குது. 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர்ஸ்க்கு மேலெலாம் போக மாட்டாங்க, ஆனால் போகணும். அதுதான் உண்மையான மார்க்கம். நீ பண்ணுறது பெருமையாக நினச்சிட்ருக்கிறது 2வது குவாலிட்டி தான். வேலை வேலை வேலைன்னு அலையிறேன்னா பொருள் பொருள் பொருள்னு அலையிறேன்னு அர்த்தம். பொருள் எதுக்கு? வீட்டு வேணும், வீடு வேணும், லௌகீக வசதிகள் வேணும், அத்தியாவசியங்கள் வேணும். நீ என்ன நினைக்கிற? இன்பம்னு சொல்லிட்டு லக்ஸுரியை தேடுற. லக்ஸுரியில் இன்பம் இல்லை, இன்பம் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. லக்ஸுரியில் இன்பம் இருக்குது. ஒன்று வந்து யாராவது பார்த்தா, ஆ இந்த சோஃபா வந்து 25,000 40,000 அப்படின்னு சொன்னால் உனக்கு ஒரு பெருமையா? ஒரு ஹோம் தியேட்டர் வீட்டில் பெருசாக வச்சுக்கிறது, அதில் 8 மணி நேரம் 16 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு 2 மணி நேரம் பாரு, உன் கண்ணுலாம் உறிஞ்சி போயிடும். உன்னுடைய ஸ்பிரிட்டு நீ சேர்த்த பார்த்தியா, எல்லா ஸ்பிரிட் அது எல்லாத்தையும் உறிஞ்சிடும், ஒட்டை உறிஞ்சிடும். டிவியை பார்த்துட்டு உற்சாகமாக வெளில வருவானா? சினிமா பார்த்துட்டு உற்சாகமாக வெளில வரானா? பாருங்கள் போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறான். சினிமா தேட்டர் வாசலில் அவன் மோரக்கட்டையெல்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் எழுந்து பேனு வருவான். திரும்ப அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். போய் தூங்கினா தான் உண்டு. இப்போ சித்தம் உருக்கணும், சித்தத்தில் சிவத்தை வைக்கணும். சித்தம் உருக்கி சிவமாம் சமாதியில் சம ஆதி, தமிழ் சொல்கிறது சம ஆதின்னு சொல்கிறாங்க. சமாதிங்கிறது ஒன்றுபட்ட நிலை. ஒன்றுபட்ட நிலைனா என்ன நிலை? இப்போ இந்த நீங்கள் 8 நிலை இருக்கு, அதில் யமோ, நியமோ, ஆசனம், பிராணாயாமோ, தியானம், தாரணா, அப்புறம் முடிஞ்சபடியா பிரத்யாகாரம். பிரத்தியாகிறதுக்கு அப்புறம் தான் தாரணை, அதுக்கப்புறந்தான் சமாதி. இது சாதாரணமாக பயணம் செஞ்சிகிட்ருக்கீங்க, 1 வருஷம் தாண்டிட்டீங்கன்னா உட்காந்த உடனேயே இந்த 7வது நிலைக்கு வந்துடலாம். ஒரு 1 ஹவரில் சமாதிக்கே போகலாம். ஏன்னா ஆனந்தம் நீங்கள் அந்த தாரணைங்கிறது என்ன, தியானங்கிறது என்ன, 5வது நிலை. தியானங்கிறது என்ன? பூர்வ மத்தியில் மனசை நிலை நிறுத்தணும், நிற்காது, பிடிச்சி நிறுத்தணும். அது பேர் பிரத்யாகாரம். பிரத்யாகாரத்தை கண்டினியூ பண்ணணும், அதுதான் தாரணை.
தாரணையை கண்டினியூ பண்ணணும், அது சமாதியில் கொண்டு போய்விடும். அந்த நிலையில் அமைதி, பூரணமான அமைதி. நீ தேடுற நிம்மதி 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 எங்கே தேடுற? அது அங்கே தான் இருக்குது. ஒரு வாட்டி அனுபவிச்சின்னா அது உனக்கு பிடிக்கும், அதுலேயே மெயின்டைன் பண்ண தோணும், அதை வந்து ரெகுலராக இருக்கணும்னு தோணும். பூஜை அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், இல்லை பூஜையில் கலந்து பாருங்க, அது ரெகுலராக அது வேணும்னு தோணும். இது இதே புறத்தை என்ன தேடுறான்? இந்த மது மாதுளை தேடுறான், மது மாது சூதுல தேடுறான். அதுக்குள்ளேயும் அது ஆனந்தம் கிடைக்குது. சூதாடுறவன் யார் சொல்லி செய்கிறான்? அவனுக்கு ஏதோ ஒரு த்ரில்லிங் கிடைக்குது, ஏதோ ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அது நேராக நேராக அழிச்சிடும், நேராக நேராக அழிச்சிடும். புறத்தை தேடுறான், அகத்தை தேடுறது தான் இது. பூஜை, சிரவணம், மனநிதித்தியாசனம், தியானம், இதெல்லாம் அகத்தை தேடுறது, உள்முகப்படுத்துறது. அங்கே தான் சித்தத்தில் நீ போகிற, சித்தம் உருகுது. அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் அந்த டேட்டாஸ் கூட இருக்காது. சொன்னமே மனம் எப்படி பயணம் செய்யுதுன்னு சொன்னமே, என்ன சொன்ன? எத்தனை நிலைகளில் பயணம் செய்யுது மனம்? எப்படி? ஜாகிரத அவஸ்தால கண்ணை மூடுறோம். ஜாகிரத அவஸ்தாவில் கண்ணை திறந்துருந்தால் ஜாகிரத அவஸ்தா, கண்ணை மூடனா சொப்ன அவஸ்தா. அப்போ வந்து கண்ணில் இருக்கக்கூடிய, ஜாகிரத அவஸ்தாவில் இருக்கக்கூடிய மனம் தொண்டைக்கு வருது, அதான் சொப்ன அவஸ்தா. அப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போது அது வந்து உறக்கம், அது வந்து சுஷுப்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? துரியம்ங்கிற நிலைக்கு நாபிக்கு போகுது. அப்புறம் துரியாதீதம்ங்கிறது மூலாதாரத்துக்கு போகுது. இது தலையிலேருந்து கண்ணுலேருந்து கீழே வந்திருக்கும். இதுவே மேலே போகிறது தியானம், புரியுதா? இதே இந்த நாலு நிலைகளை, அஞ்சு நிலைகளை, எந்த அஞ்சு நிலை? விழிப்பு நிலையிலேருந்து கண்ணை மூடி மேலே போகிறது, பூர்வ மத்திக்குள்ளே போகிறது. பூர்வ மத்திக்குள்ளேருந்து சிச்சபை பொற்சபைன்னு நாதம் பிந்து சிவம் சக்தி பிரம்மங்கிற நிலைக்கு போகிறது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சதுனால நான் அங்கேருந்து சொல்கிறேன். இப்போ பூர்வ மத்தி மூலாதாரன்னு வச்சுங்க, அதுலேருந்து சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞ, பிரம்மாரந்திரம், இந்த ஏழு நிலைகளும் மேலே போகுது. ஆறு ஆதாரங்களை தாண்டி ஏழாவது நிலையில் பிரம்மாரந்தத்தில் சக்தி தலத்தை தாண்டி சிவதலம் போய் உட்காருது. இந்த சிவதலம் தான் சிதம்பரம். அந்த மேலே, அதுக்கு மேலே பிரம்மாரந்திரம்தான் பரபிரம்மங்கக்கூடிய ஒரு நிலை. சரி, இந்த பரபிரம்ம நிலையில் தான் நீ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை மறக்கிறீங்க. ஓரளவுக்கு சிவநிலைக்கு வந்தாலே வந்துடும், சக்தி நிலைக்கு வந்தாலும் வந்துடும். உள்ள பூர்வமதிக்கு வந்துட்டாலே மேலே மேலான வாழ்க்கை தான். ஆனால் தியானத்தில் உட்கார்றவனுக்கு அடுத்த பிறவி கீழான பிறவி கிடையாது. ஏன்னா ஊர்தவ கதியில் போயிடுது அவனுது மைண்டு. அது உச்சத்தை தொடாமல் விடாது. ஏன்னா அது பல ஆயிரம் கோடி வருஷங்கள் கடந்து வந்திருக்கு. பூர்வ மத்திக்கு வர்றதுக்கே பல லட்சம் வருஷங்கள் ஆகியிருக்கு. உங்களுக்கு இதை கேட்குறதுக்கே பல லட்சம் வருஷங்கள் ஆகியிருக்கு, இது மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. இப்போ துரியம் அப்படிங்கிறப்ப, இப்போ நம்மளுடைய 36 தத்துவங்களை வச்சு பேசுனாங்க. இது இந்த இடத்துல பேசணும், அதனால் பேசுகிறேன். 36 தத்துவங்களில் 10 தத்துவங்கள் முதல்ல இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் கண்ணை மூடுனா ஆஃப் ஆகிடும். 10 லைட் ஆஃப் பண்ணியாச்சு, இன்னும் 25 லைட் இருக்குது. அடுத்த சொப்னத்துக்கு போனால் 25 லைட்டில் 22 லைட் ஆஃப் ஆகுதா? என்ன இருக்குது சொப்னத்தில்? என்னென்ன இருக்கும்? சித்தம் இருக்கும், பிராணன் இருக்கும், புருஷங்கிற ஒரு நிலை இருக்கும். அது சொப்னத்தில் சூக்ஷ்ம உடம்பு ஃபுல்லாக இருக்கும். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களும் பிராணனுங்களும், தசப்பிராணம், 10 வாயுக்கள், ஞானேந்திரியங்களுடைய தன்மாத்திரா, கர்மேந்திரியங்களுடைய தன்மாத்திரா, இன்னும் 25 தத்துவங்கள் இதில் வேலை செய்யுது, சொப்பன அவஸ்தாவில் வேலை செய்யுது. அங்கேருந்து துரியத்துக்கு, அதாவது அங்கேருந்து சுசுப்திக்கு போகும்போது 3 தான் வேலை செய்யுது. பாக்கி எல்லா லைட்டும், 36 லைட்டில் 33 லைட் ஆஃபு. 3 என்ன வேலை செய்யுது? சித்தம், பிராணன், புருஷன்ங்கிற உயிர், இந்த 3 தத்துவங்கள் வேலை செய்யுது. அப்புறம் அதை தாண்டி துரியத்துக்கு போயிட்டோம்னா
பிராணன் மட்டும் வேலை செய்து புருஷன் இருக்குது, சித்தமும் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் தியானத்தில் நடக்குது. இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் தியானத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு, இதை புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது, அதையும் கடந்தீங்கன்னா சித்தத்தையும் கடந்து பிராணனும் அவசியம் இல்லைன்னு ஆகிடும். உங்கள் மூச்சு காற்று உள்ளேயே ஓடும், வெளியில் ஓடாது, வெளியில் மூச்சு காற்று வராது. நீங்கள் சாதாரணமாக தியானத்தில் உட்காந்துட்டு பூர்வமத்தியில் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாகி சத்தம் கேட்குறது நின்றும், சில நேரத்தில் அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுடும், உயிர் போயிடாது, உள்ளே மூச்சு உள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை தான் சித்தர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பேசியிருக்கோம் ஏற்கனவே. இந்த நிலையில் துரியா நிலையை சுஷுப்தியில் மூணு தத்துவங்கள் வேலை செய்யும்போது துரிய நிலையில் ரெண்டு தத்துவங்கள் வேலை செய்யுது, பிராணனும் புருஷனும். துரியாதீத்தங்கிற அந்த பரபிரம நிலையில் ஒன்றே ஒன்று தான் வேலை செய்யுது, புருஷன் ஒண்டி தான் இருக்கேங்கிறது இருக்குது, அதுதான் தியானம். அங்கே தான் அந்த பேரானந்த நிலையை டைரெக்டாக அனுபவிக்கிறீங்க. அது வரைக்கும் ஆனந்தத்தினுடைய ஷேடோவை தான் அனுபவிக்கிறோம். மேலே போக போக பூரண அமைதி கிடைக்கும்போது அங்கே தான் இருக்க தோணுது மனசு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கண்டினியூ பண்ண தோணுமா தோணாதா? வேறு எல்லா இன்பமும் கட் ஆகிடும், இந்த தியானம் தொடரும். அது பழக்கம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகும். ஒரே நாளில் நாலு நாள் உட்காந்து அஞ்சு நாள் உட்காந்தான்ல, வருஷம் கணக்கில் கூட உட்காரலாம். பை பழக்கத்தில் பண்ணலாம். சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, தூக்கம் தேவையில்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ ஏன் அவங்கள போக விடனா, ரஜோகுணம் பிரதானமாக இருக்குது. நீங்கள் ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அன்னைக்கு அன்னன்னைக்கு இந்த தியானம் பண்ணிக்குவோம், இன்றைக்கி வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக நடத்திக்கலாம்னு நினச்சி பண்ணுறீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும், சத்வகுணத்துக்கு கொண்டு வந்துடணும், 8 hours கொண்டு வந்துடணும். வருஷத்துக்கு 1 hour இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அடுத்த 10 வருஷத்தில் 8 மணி நேரம் உங்களுக்கு சும்மா ஈஸியாக போயிடும். இதுவே பெரிய வைராக்கியம், இதுவே பெரிய சித்தி. மிராக்கல்ஸ் நடக்கிறதுலாம் அப்புறம், இதுவே பெரிய சித்தி, கண்ணுக்கு தெரிஞ்சு பிரத்யட்சமாக தெரியுது. ஸோ இது அது. இப்போ இந்த சித்தம்ங்கிற நிலையை தாண்டியாச்சு, அதை சொல்கிறார் இங்கே. சித்தம்ங்கிற நிலையை, சித்தத்தில் சிவத்தை வச்சுன்னா பரபிரம்ம நிலைக்கு போயிடுற. அங்கே சிவமாம் சமாதியில் சம ஆதி, அவருக்கு சமமான அந்த ஆதிக்கு சமமாக உட்கார்ற. ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரலை, அந்த தலையில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் உன் மனசு உட்காரும்போது, இந்த சித்தத்தில் உட்காந்து சித்தத்தை மறக்கும்போது சிவானந்தம், சிவானந்தம் சிவபோகம் நடைபெறும். இதெல்லாம் இன்னும் நீங்கள் அனுபவிக்கலை, முயற்சி பண்ணுனா நடக்கும். இந்த சிரவணத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு, தியானத்தில் உட்கார்றதில்ல. தியானத்தில் உட்காந்தாதான் இதெல்லாம் ஒரிஜினலாக ஆகும், உங்களுடைய சொல்லறிவு சுய அறிவாக மாறும். இப்போ வந்து ரெஃப்ளெக்டடு கான்சியஸ்னஸ், நீங்கள் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ங்கிறத நீங்கள் ரியலைசேஷன் பண்ணணும்னா தியானம் அவசியம். தியானம்லாம் பிடிக்கல, எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னா உனக்கு யோகிதை இல்லைன்னு அர்த்தம். மன மெச்சூரிட்டி ஆகலை, அவங்ககிட்ட போய் தியானத்தை பற்றி பேச முடியுமா? ரஜோகுணத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் தியானத்தை பற்றி பேசினா என்ன சொல்லுவான்? அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்? நம்ம தான் கடினமாக உழைக்கிறோம், நம்ம தான் பெரிய ஆள். செய்யும் தொழிலே தெய்வம், ரைட்டு, உண்மை, சத்தியம், நீ சொல்கிறது 100% உண்மை. ஆனால் அதை தாண்டி வரணும், அதை கடந்து வரணும். எப்போ பார்த்தாலும் செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு கிடக்க, செய்யும் தொழிலே தெய்வங்கிற வேலையே செய்யாதவன், ஒழுக்கம் இல்லாமல் செய்யாதவன் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ண மாட்டான். அவனுக்கு தான் இந்த உபதேசங்கள்லாம் கரெக்டாக செய்யாதவனுக்கு தான் இந்த உபதேசங்கள்லாம். செய்யும் தொழில் தெய்வம்டா, அதை மதிக்கணுண்டா, மரியாதையாக நடந்துக்கணும். நான் அதுக்குன்னு 8 மணி நேரம், 16 மணி நேரம், 24 மணி நேரம் சாப்பிட நின்றுட்டு சாப்பிட்றது, ஓடிக்கிட்டே சாப்பிட்றது, காரில் போய் ட்ரையர் போட்டுக்கிறது, பேண்ட்டை போட்டுக்கிறது, ஒரு கையில் பிரிஃப் கேஸும் இன்னொரு கையில் பேண்ட்டு ஷர்ட்டையும் எடுத்துகிட்டு தோட ஓடுறான். அப்போலாம் நடக்குது, காமிக்கிறானுங்க, நேரம் இல்லையா அவருக்கு? சாப்பிட்றதுக்கான வேலை செய்கிற ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரல்னா தேனு, அங்கே தான் அமுதம் சுரக்கும். இதெல்லாம் ஒரு ஆனந்தங்க, இது வந்து வெறும் பேச்சு இல்லைங்க, அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்குங்க.
இதை அனுபவிக்கலை அதனால் அது வேண்டான்றோம், இல்லை தெரியலைன்னா நம்மளுடைய புத்திசாலித்தனம் நமக்கு தெரியலைன்னா அது இல்லைன்றோம். அதெல்லாம் பொய் சொல்கிறாங்கன்னு வேதம் பொய் சொல்லுமா? இது சரி, இதை அனுபவித்தவங்க சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அப்போ ஏன் உனக்கு சொல்லணும்? உனக்கு எதுக்கு? நீ கேட்க போகிறதுலன்னு அவனுக்கு தெரியுது, உனக்கு சொல்கிறது வேஸ்ட்டுங்கிறது புரியுது, அப்புறம் என்னத்துக்கு சொல்லணும்? தேடுறவனுக்கு சொன்னால் அவன் நமஸ்காரம் பண்ணி உள்வாங்கி செயல்படுத்தி பார்ப்பான். என் லைஃப்பில் சின்ன வயசுலேயும் சொல்கிறேங்க, எனக்கு நான் வந்து தேடியிருக்கேன், நிறையா தேடியிருக்கேன். சின்ன குழந்தை வாயிலேருந்து ஒரு நல்ல விஷயம் வந்தாலும் வாழ்நாள் ஃபுல்லாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். எத்தனையோ விஷயங்கள் சொல்ல முடியும், அது உணவுப் பொருட்கள்லேருந்து சரி, பழக்க வழக்கங்கள்லேயும் சரி, செயல்பாடுகள்லேயும் சரி, சிந்திக்கிற விஷயங்கள்லேருந்து அத்தனையும் நான் சின்ன குழந்தைங்கள வாயிலேருந்து வரக்கூடிய நல்ல விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். யாராவது சொல்லித்தர மாட்டாங்களான்னு தேடியிருக்கேன் ஒரு காலத்தில். நீ தேடினா கிடைக்கும், யார் மூலியமாக கிடைக்கும். ஒத்த சிவானந்தத்து ஓவாத அமிர்தம் உள்ளே இருக்குது, அதை இன்னும் சுவைக்கலை. அது ஒரு துளி ஒரு நாளைக்கு ஒரு ட்ராப் அனுபவித்தா 24 hours பேரானந்த நிலையிலேயே இருப்போம், ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அது மாதிரி நமக்கு என்றைக்கு நடக்குதுன்னா, எனக்கு அது ஒரு பர்த்டேயில் நடக்கும், இல்லைன்னா தீபாவளி அன்றைக்கி நடக்கும், இல்லை எனக்காக ஒரு நாள் நடக்கும். ஒரு நாள் நடக்காமலாம் போயிடும்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி தீபாவளி, பொங்கல், வெட்டிங் டே. சில பேருக்கு வெட்டிங் டே மறந்துடுவான், நன்றல்லது அன்றே மறக்கணும் சொல்கிறாங்களே, நன்றி மறப்பது நன்ற எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பான், வெட்டிங் டே மறந்துடுவான். அது கரெக்டாக வந்து கேட்கும், கம்முன்னு இருக்கும். டம்ளரை வேகமாக வைக்கிறதுலேருந்து தெரியும், தெரிஞ்சுக்க வேண்டாம் இன்றைக்கி என்னது டம்ளரை வேகமாக வைக்கிறா என்ன விஷயம்னு தெரிஞ்சால் அன்றைக்கி வெட்டிங் டே. நானே மறக்க நினைக்கிறேன், இவன் வந்து ஞாபகம் உங்களுக்கு தோணும், கடுப்பாயிடும். பாக்கி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பான். நான் கடவுளே ஒத்த சிவானந்தத்து ஓவாத தேரர் உள்ள தேன் சுரக்குன்றார். சுத்த மது அது, மதுன்னு மதுன்னு அலையிறேடா, கல் கல்லுன்னு அலையிறியே, புறத்தில் தேடாதரா, அந்த கல் உங்களுக்குள்ளே இருக்குது, அது சுத்தம், அதான் அமிர்தம். சுத்த மது உன்ன சிவ ஆனந்தம், நீயே ஆனந்தங்கிறது உனக்கு தெரியும், நீயே ஆனந்தங்கிறது உனக்கு தெரியும். தியானத்தில் இது நடக்குதுங்கிறார், தியானத்தில் நடக்குது, சிரவணத்தில் நடக்குது, பூஜையில் நடக்குது. இது வந்து தியானத்தில் யோகா பண்ணால் தான் கிடையாது, நினச்சிக்காதீங்க, தியானம் பண்ணால் தான் கிடையாது. ஐயா தியானத்தில் சீக்கிரமாக நடக்கும் அது. நீங்கள் சத்காரியம் பண்ணுங்கள், ஒருத்தனுக்கு உதவி செய்யுங்க, அப்போ இந்த இந்த ஒரு தேன் ஒரு துளி ட்ராப்பு சுரக்குதுங்க. எப்படி சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. சத்காரியம் பண்ணு, அதில் நடக்குது. பரோபகார்த்தம் பண்ணு, அதில் நடக்குது. பூஜையில் நடக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப அதை தவிட்டாமல் பண்ணுறோம், தெவிட்டாமல் இருக்கிறோம். நான் ஒரு விஷயம் தெவிட்ட மாட்டுது, திரும்ப திரும்ப வேணும்னு தோணுது அப்படின்னு சொன்னால் அங்கே அமிர்தம் சுரக்குதுன்னு அர்த்தம். சில பேருக்கு பூஜையில், சில பேருக்கு தியானத்தில், சில பேருக்கு பரோபகாரத்தில், எல்லாம் இறைப்பணி தான். அதுக்கு தான் வந்திருக்கோம், நல்லா புரிஞ்சு. எதுக்கு இந்த மாயாஜாலங்கள்லாம் பண்ணி கீழே அனுப்புதுன்னா, பரோபகாரத்தம் பண்ணுறா இந்த இந்த சிருஷ்டி தொடர்ந்து நடக்கணும், இயக்கம் இயக்கம் நடக்கணும், அதில் உன்னுடைய ரோல் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தான் அனுப்புது. அது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி கடைசியில் விடுதலை கொடுக்கும், ஆனந்தத்தின் ஆனந்த நிலைக்கு எல்லாருக்கும் உண்டு. நீ எதை தேடுறியோ அது கிடைக்குது. சுத்தம் அது உண்ண சுவானந்தம், சுவானந்தம்னா இது தான் சம்ஸ்கிருத வார்த்தை. அது சுவானந்தம் இல்லை, சுவ ஆனந்த், சுவ சுவ சுயம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, சுயம்பு சுவ, சுவங்கிறது தான் சிவன் மாறுனுச்சு, தானாக தோன்றியவர் ஒரு ஸ்வ ஸ்வ தானே தோன்றியது. ஒன்று இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒன்று தான் எல்லாத்தையும் உருவாக்குது. அந்த ஒன்றுலேருந்து தான் எல்லாமே உருவாகுது, உருவாக்குறதும் உண்டு உருவாகிறதும் உண்டு. அதுதான் ஸ்வ, அந்த ஆனந்தம். அது யார்? அது நீ தான். இப்போ உங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாத விஷயம், இந்த ஆனந்தம் நமக்குள்ளே தான் இருக்குங்கிற ஒரு அறிவு வந்துருச்சு இப்போ. உண்மையாகவே இந்த பாக்கி என்டர்டெயின்மெண்ட்டு இந்த எல்லாம் மது மாது சூதெல்லாம் சுக சாதனம். அது சுகம் உங்ககிட்ட இருக்குது. லட்டு சாப்பிட்றேன்னா லட்டு வந்து சுக சாதனம், அது சுகம் இல்லை. இனிக்கிறது லட்டுக்கு இனிக்குதா உனக்கு இனிக்குதா? சரி, லட்டு லட்டில் தான் ஆனந்தம் இருக்குது, லட்டில் தான் சுவை இருக்குது, லட்டில் தான் இருக்குன்னா எல்லாருக்கும் ஏன் அது பிடிக்க மாட்டுது?
சரி உனக்கு லட்டு பிடிக்குது, எத்தனை லட்டு சாப்பிட முடியுது? தேவிட்டு போயிடுது. மூணு லட்டுக்கு மேலே சாப்பிட முடியுமா? ஒன்று தான் உத்தமம். ரெண்டு சாப்பிட்றேன்னா மத்தியமும், மூணு சாப்பிட்றேன்னா அதமும். அதுக்கு மேலே நீ சாப்பிட்டீன்னா வாந்தி எடுத்துருவேன். அதுக்கு மேலே நீ சாப்பிட்டுட்டே இருக்கேன்னா நீ மனுஷனே இல்லை, நீ வேற. அது என்னன்னு உனக்கே தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சுத்தம் அது உன்ன சுவானந்தம், சிவ ஆனந்தம் உன்னுடைய சுயரூபத்தில் நீ இருக்கிற, அதுதான் இந்த மைண்டு. இந்த மைண்டு சிவத்துக்குள்ளே போய் உட்காரணும். சுவானந்தம் விட்டிடாது, விட்டிடா இடைவிடாமல் கிடைக்கும் உனக்கு அந்த ஆனந்தம். சொன்னாலே ஒரு டிராப்புக்கு 24 hours. சொல்லுவாங்க சில பேர், இன்றைக்கி தியானம் பண்ணல காலையிலேருந்து ஒரே குழப்பம், சந்திராஷ்டமம் பண்ணுவான். சந்திராஷ்டமம் தெரிஞ்சுங்க, இதெல்லாம் நடக்குது, லைஃப்பில் நடக்குது, பொய் கிடையாது, எல்லாம் உண்மைதான். நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டோம், இருக்க விடாது. அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நடத்தும், தியானத்தை முதல்ல கெடுக்கும், அதுக்கு முன்னாடி தூக்கத்தை கெடுத்துரும். எப்போ நீ தூங்கினா தூக்கம் எதுக்கு? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அடுத்த நாள் வேலை செய்கிறதுக்கு பிரம்மத்துக்கிட்ட போய் நம்ம சக்தி வாங்கிட்டு வருது நம்ம மைண்டு. சொல்லியிருக்கோம், அதை பற்றி பேசியிருக்கோம். நாளைக்கு வேலைக்கு தேவையான சக்தியை பிரம்மத்துக்கிட்டேருந்து ஆனந்தமாக வாங்கிட்டு வரோம். தூக்கம் பிடிக்காத எவனாவது இருக்கானா? எல்லாருக்கும் தூக்கம் பிடிக்கும், ஓவராக தூங்கக்கூடாது. அது பாயிண்ட்டு, அது தூங்க விடாது. கர்மா என்ன பண்ணும்? தட்டி எழுப்பும், காலிங் பெல் அடிக்கும். அதெல்லாம் கர்மா. இதில் செல்லு ஒரு கர்மா, வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஒரு கர்மா. அதாவது ஒரு ஒருத்தன் சொன்னான், ஒருத்தன் சொன்னான், கர்மானா என்ன டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் கர்மாடா அப்படின்னா. அப்படியா? அப்போ ஒய்ஃபு அது ஒரு டார்ச்சர்ரா அப்படின்னா, குழந்தைங்க அது டபுள் டார்ச்சர். ஏன்னா நீ தானடா பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுதான் சூசைடு. உங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்சது அது பிளான்டு மர்டர். எவ்வளோ வார்த்தைகள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கான் தெரியுமா? அவ்வளோ நொந்து நூலாக போயிருக்கான் நம்மால். விடுறானா? விட மாட்டான். விட்டிடாது, இடைவிடாமல் அந்த ஒரு ட்ராப்பு அந்த அமிர்தம் ஒரு 24 hoursக்கு உனக்கு உத்வேகத்தை கொடுக்குது, ஃப்ரெஷ்னஸை கொடுக்குது, உற்சாகத்தை கொடுக்குது. மனுஷன் இப்போ உற்சாகத்தோடு இருக்கானா பாருங்கள் பார்க்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனுஷனுடைய சொரூபம் உற்சாகம், ஆனந்தம். சரி, ஆனந்தம் இல்லை, உற்சாகத்தோடு இருக்கானா மனுஷன்? எல்லோரையும் ஏன் திட்டுறான்? சிடுச்சிடாக இருக்கான். எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சி அழுமூஞ்சிங்கிறது தானே பர்மனெண்ட்டாக இருக்குது, நிரந்தரமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால் இது பொய். சிடுமூஞ்சியும் அழுமூஞ்சியும் பொய், அது ஒரு கற்பனை, அது இடையில் வந்து போகிறது. சரி, நிலையானது என்ன? ஆனந்தம். எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அது வெளிப்பட மாட்டுது? இந்த 10 குப்பைகள் மூடி வச்சிருக்கு. நீ அதோட தொடர்பிலே இல்லை. எது தொடர்பில் இருக்க? சந்திராசிரமம் ஒன்று வெளில கொண்டு வந்துடுச்சு. முதல்ல தூக்கத்தை கெடுக்கும், அப்பயே தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு. சில பேர் காலையிலே சிம்டம்ஸ் வந்துடும், யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினப்பானோ அது முன்னாடி வந்து நிற்கும், இல்லைன்னா அதுவே எழுப்பும். அவ்வளோ நேரம் யோசனை பண்ணி பிளான் பண்ணி ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும், இன்றைக்கி நினச்சி போவோம் கரெக்டாக தான் எய்த்தாவளோ. இதெல்லாம் சகுனம், அது சயின்ஸுங்க, அது சும்மா இல்லை, அது மூட நம்பிக்கை கிடையாது, அது ஒரு தத்துவம் இருக்குது. அந்த சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஓ இன்றைக்கி நிலமை. அப்போ நம்ம உடனே பார்ப்போம், இன்றைக்கி நமக்கு சந்திராசிரமமோ அப்படின்னு காலண்டர் போய் பார்த்தா தெரியும் கரெக்டாக. கரெக்டாக தெரியும், தெரிஞ்சுக்கணும். ரசாயன மாற்றம் உடம்புல ஏற்படுதுன்னா உடம்புல ரசாயன மாற்றம் நடக்குதா இல்லையா? அப்புறம் சில பேருக்கு பிரதோஷத்தில் நடக்கும், சந்திராஷ்டமத்தில் நடக்கும், அஷ்டமியில் நடக்கும், அமாவாசையில் நடக்கும், மாலை அமாவாசையில் நிறைய பேர் கீழே விழுந்தே இருந்துப்பான், ஆக்சிடெண்ட்டெலாம் அப்போ தான் எல்லாத்தையும் பீரியட் வச்சுருக்காங்க கடவுள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ப்பா, இதுதான் அறிவு, இதுதான் பிரம்மஞானம். இதெல்லாம் நிறைய சூக்ஷ்மம் இருக்குது, ஒன்றுமே தெரியல. உழுவுற நேரத்தில் உளுந்து வாடுறது, அழுகிற நேரத்தில் அழுதி தொலைக்கிறது, எல்லாம் சம்சாரி வேலை கரெக்டாக பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு குருவே கிடையாது. சம்சாரிக்கு மோட்சம் இருக்கா? அவன் அதை என்னைக்கு விடுறானோ அன்றைக்கி தான் மோட்சம். விடுவானா அவன்? அவன் என்ன நினைக்கிறான்? பட்டு புடவை கட்டுறதும் பட்டு வேஷி கட்டுறதும் செயின் 10 pounds போடுறதும் 20, அந்த போட்டியில் தானே நிற்கிறான். அவங்க அவ்வளோ போட்டால் நம்ம இவ்வளோ போடணும், அப்படி தானே நிற்கிறான். சுத்தம் அது ஒன்று சிவானந்தம் உள்ள அந்த விட்டிடாமல் வரும். நிற்கும்போது நித்தல் இருத்தல் கிடத்தல் எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ அந்த ஆனந்தத்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த நித்தல் இருத்தல் கிடத்தல், அதாவது சுவாமி அமர்ந்த திருக்கோலம், நின்ற திருக்கோலம், கிடந்த திருக்கோலம்னு இருக்குது பெருமாளுக்கு.
கிடந்த திருக்கோலம்னா பள்ளிகொண்ட பெருமாள் ரங்கநாதர், அமர்ந்த திருக்கோலம்னா யோக நரசிம்மர், நின்ற திருக்கோலம்னா நின்றுட்டு இருப்பார் சுவாமி பெருமாள் நின்றுட்டு இருப்பார். கிடந்த நின்ற நடந்த திருக்கோலம் தான் உலகளந்த பெருமாள். இப்படிலாம் திருக்கோலம் இருக்குது, ஸ்வரூபம் இருக்குது. அது எப்போ தன்னை மறந்து நடக்குது இதெல்லாம், எப்போ இந்த அமிர்த நிலையா அணு, இது குடிகாரனுக்கும் நடக்குது. குடிப்பான், அதே அமிர்த நிலைக்கு போவான், எல்லாருக்கும் தாடு தர்மெல்லாம் பண்ணுவார், கையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுப்பார், கொடுத்துட்டு எங்கேயாவது ரோட்டில் கிடப்பார், நிற்பார், நடப்பார், தள்ளாடுவார். ஃப்ரெண்ட்லாம் அப்போ இருக்க மாட்டான் ஒருத்தனும். இப்போ எங்கே இருக்கான்னு கேட்பார் காலையில். அது வேண்டாங்கிறார், கல்லுண்ணாமை வேண்டாம் அப்படிங்கிறார். அடுத்தது சக்தி பேதத்தில் ஒரு பாட்டு, அம்பாள் பற்றி பாடு. தான் எங்குலன் அங்குல அங்குல தையல் மாதவி, ஊன் எங்குல அங்குல உயிர் காவலன், வான் எங்குல அங்குல வந்தும் வந்து அப்பாலாம், கோன் எங்கும் நின்ற குறிபலப்பாரே. தான் எங்குல அங்குலன் அங்குல தையல் மாதவி, ஊன் எங்குல அங்குல உயிர் காவலன், வான் எங்குல தங்குலே வந்தும் அப்பாலாம், கோன் எங்கும் நின்ற குறிபலப்பாரே. இது எப்படின்னா, இது ரெண்டாவது லைனை முதல்ல படிக்கணும். ஊன் எங்குல அங்குல உயிர் காவலன், ஊன்னா உடம்பு. ஜீவராசிகளுக்கு உடம்பு இருக்கு இல்லையா, ஆடு மாடு கழுதை குதிரைலாம், அதெல்லாம் ஊன். ஊன் எங்குல, எங்கெல்லாம் ஊன் உடல் இருக்கோ, அப்போ உடல் இருந்தால் உயிர் இருக்கும், எங்கெல்லாம் உயிர்கள் இருக்கோ அங்குல உயிர் காவலன், அங்கே அதுக்கு பதியாக இருக்கிறான், ரக்ஷை பண்ணுறவன் பதி, யார், சிவம். ஊன் எங்குல அங்குல உயிர் காவலன், எங்கே ஊன் இருக்கோ, எங்கே ஜீவராசிகள் இருக்கோ, அதுங்க எல்லாத்துக்குள்ளேயும் பதி இருக்கான், உயிர் காவலனாக இருக்கான். அவன் எங்கே இருக்கிறானோ, தான் எங்குலன், அவன் எங்கே இருக்கிறானோ, அவன்தான் எங்கு சிவம் எங்குலன், அங்குல தையல் மாதேவி, அங்கே அம்பாலும் இருப்பா இருக்கிறா. தையல் மாதேவினா என்ன தெரியுமா, தையல்னு என்ன தெரியுமா, ஒப்பனை அரசின்னு அர்த்தம். தையல் நாயகின்னு சொல்லுவாங்களே, தையல் நாயகி வைத்தீஸ்வரன், தையல் நாயகினா ஒப்பனை அரசின்னு. ஒப்பனை என்ன தெரியுமில, மேக்கப், அதான் சோபாமா வருது ட்ரெடிஷ்னலாக. என்னது கர்லிங், என்னென்ன பேர்லாம் இருக்க, கர்லிங், கட்டிங், டேர்னிங், கட்டிங், கர்லிங், அது இதுன்னு இருக்குது. என்ன எல்லா ஐஎன்ஜியும் சேர்த்துக்க வேண்டியதான். 20,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ. உள்ளே வேறு கலரில் போகும், வெளியில் வேறு கலரில் போகும், வெளியில் வேறு கலரில் வரும். உயரமாக இருந்தால் குட்டமாக வரும், குள்ளமாக இருந்தால் உயரமாக வரும். இப்போ தெருவுக்கு தெரு ஸ்கூல் இருக்கோ, இது இருக்கோ, கோயில் இருக்கோ, குளம் இருக்கோ, மரம் இருக்கோ இல்லையோ, பார்லர், பியூட்டி பார்லர், எல்லா தெருவும் இருக்குது. யாராவது தடுக்க முடியுமா, ஏன் பணம் நிறையா இருக்குது. அது தையல்னா ஒப்பனை, தையலுக்கு நான் ஒப்பனை அரசி, அட்ராக்ட் பண்ணி ஆகணும், அப்போ தான் ஜீவராசிகளுக்கு வேலை கொடுக்க முடியும். அப்போ தான் பின்னாடி வரும் வண்டு. மலர்லாம் எதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது, வண்டை இருக்கிறதுக்கு தான். மனம் எதுக்கு வீசுது, வண்டை இருக்கிறதுக்கு தான். இதெல்லாம் எதுக்குன்னா, அப்போ தான் மகரந்த சேர்க்கை நடக்கும். மகரந்த சேர்க்கை நடந்தால் தான் விருத்தி ஆகும், விருத்தி ஆகுது தான் படைப்பு தொழில். இந்த வண்டு ரீங்காரம் இடுதில், எதுக்கு ரீங்காரம் இடுதுன்னா, இந்த ரீங்காரம் ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போனால் மலரில் தேன் இருக்குல்ல, தேன் இருக்கக்கூடிய மலரில் வந்து வரக்கூடிய சவுண்டை ரெஃப்ளெக்ட் ஆகிறது, அதுக்கு வித்தியாசம் தெரியுமா, இதில் தேன் இருக்குது, இதில் தேன் இல்லை. தேன் இல்லாத பூவில் நம்ம உட்காந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்த மலர் அப்படி போகுமா. எவ்வளோ சயின்ஸ் பாருங்கள், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான். தான் எங்குலன் அங்குல தையல் மாதேவி, ஒப்பனை அரசி அங்கே இருப்பா மாயா. வான் எங்குல தங்குலே வந்தும் அப்பாலாம், வானம் எங்கே இருக்குது, எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்குது அதான் வானம். வானம்னா மேலே இருக்கிறது மட்டும் வானம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இடையில் உள்ள கேப்லாம் வானம் தான், ஸ்பேஸ் தான். வான் எங்குல தங்குலே வந்தும் அப்பாலாம், அங்கே எல்லா இடத்துலையும் இருக்கான். அப்போ எங்கெல்லாம் சுவாமி இருக்காரோ அங்கே அவளும் இருக்கா. அச்சா, வான் எங்குல தங்குலே வந்தும் அப்பாலாம், இது வந்து இதுக்கு கடந்தும் அப்பாலையும்,
யார் இருக்கா? கோன், கோன்ன தலைவன், அரசன் சிவம். எங்கும் நின்று குறி பல பாரு, பல பல குறியாக இருக்கான், பலவிதமான தோற்றங்களில் இருக்கான். ஆனால் எல்லாத்துக்கும் மூலாதாரம் யார்? அம்பாள். எல்லாத்துக்கும் மூலாதாரம் படைக்கிறது யார்? படைப்பு தொழில் நீங்கள் பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் அதெல்லாம் அம்பாள் நியமிச்சிருக்க, அம்பாள் படைத்த பொருட்கள் இதெல்லாம், அதை புரிஞ்சுக்கணும். அம்பாளுக்கு மேலே ஒன்றும் கிடையாதானே, அதுக்கு மேலே தான் பரபிரம்மம், அது செயல்படாது. உயிர் அம்பாள் உடல், சுவாமி அம்பாளை கனெக்ட் பண்ணணும்னா மாணிக்கத்துக்குள்ளே மரகத பச்சையா உயிருக்குள்ளே மனமாக இருக்கா, உடம்பாகவும் மனமாகவும் இருக்கிறது, ஸ்தூல உடம்பாகவும் சூக்ஷ்ம உடம்பாகவும் இருக்கிறது அம்பாள் தான். அதை தான் இங்கே சக்தி பேதத்தை சொல்லி காமிக்கிறாங்க, பிரித்து காமிக்கிறாங்க, சக்தி எது சிவம் எதுன்னு பிரித்து காமிக்கிறார். எங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி இருப்பார், அம்பாள் இருப்பார். எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி இருப்பார், அம்பாள் இருப்பார். அது சொல்கிறார், எத்தனை படைப்புகள் இருக்கோ அத்தனையும் சுவாமி இருப்பார், அம்பாள் இருப்பார். ஸோ எந்த கல் மண் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் எல்லா பொருளும் பயன் இருக்காது தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருளுக்கும் பயன் இருக்காது தெரியுமா? பயன் இல்லாத ஒரு பொருள் காட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற அத்தனை பொருட்களும் பயன்படுது, அதுக்கு ஒரு உருவம் இருக்குது, ஒரு பேர் இருக்குது, அதான உலகம். நாம ரூபம், இன்னொன்று பலன், அதாவது நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன். ஒரு பேர் இருக்கும், ஒரு உருவம் இருக்கும், ஒரு பேர் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், ஒரு செயல் இருக்கும், அதாவது ஒரு யூசேஜ் இருக்கும். இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு உருவம் இருக்கா? இந்த உருவத்துக்கு ஒரு பேர் நம்ம கொடுக்குறோம், இந்த பேருக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தை வந்து ஓங்காரத்துக்குள்ளே ஒடுங்கும். ஒரு எந்த ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அதுக்குள்ளே ஓங்காரம் இருக்கும். ஓங்காரங்கிறது என்னது? நமச்சிவாயத்தினுடைய சுருக்கம், அகர உகர மகரம். அகர உகர மகரத்தில் மா வந்து ஜீவராசிகள், ஊ வந்து அம்பாள், ஆ வந்து சுவாமி. இதில் சிவாய நம்ம சொல்கிறோம் இல்லையா, நமச்சிவாய, நமச்சிவாயத்தில் வந்து சி வந்து சிவம், சி சிறப்பு அது சிவம், வ வனப்பு அம்பாள், ஏ யாப்பு ஜீவராசிகள். இப்போ உடையான் உந்தல் நடுவிற்கும், திருவாசகத்தில் சொல்லக்கூடிய லைன் இது, இந்த பாட்டோட பொருந்துது. உடையான் உந்தல் நடுவிற்கும், உடையால் யார் உடையால்? இப்போ ஸ்ரீதர்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ரீதர்னா ஸ்ரீனா லக்ஷ்மி, தர்னா லக்ஷ்மியை தாரணம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் யார்? பெருமாள், ஸ்ரீனா லக்ஷ்மி. அது மாதிரி தமிழில் உடையாள் அப்படின்னா உமை, அம்பாள். உடையாள் அப்படின்னா அம்பாள், உமையாள்னு சொல்கிறோம் இல்லையா. உடையாள் உந்தன் நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருப்பாய். உடையாள் உந்தன் நடுவிருக்குன்னா மாணிக்கத்துக்குள்ள மரகத பச்சையாக அம்பாள் இருப்ப, அம்பாளுக்குள்ள நீ இருப்ப, அம்பாள் செயல்படுறதுக்கு நீ காரணமாக இருக்க, ஏன்னா அம்பாள் உடம்புனா நீ உயர். உடையாள் உந்தன் நடுவிற்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி அடியேன் நடுவில் இருவரும் இருப்பீரானால், என்னுடைய நடுவில் நீங்கள் இருக்கணும் இல்லை உங்கள் நடுவில் நான் இருக்கணும். இது என்னன்னா, சிவசிவங்கிற ஒரு மந்திரம் இருக்குது, சிவசிவன் சில கோவிலில் போட்டிருக்கும், பெருமாள் கோவிலில் ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வந்திருக்கும்ல, அதே மாதிரி சிவசிவங்கிறதுக்கு இந்த லெட்டரை நாலு எழுத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா சி வ சின்னு சொல்லும்போது வா நடுவில் வந்துடுது, வா யார்? அம்பாள். ரெண்டு பக்கம் சி, புரியுதா? சி வ சி வால சி சேர்த்து எழுதுங்க, நாலுத்தையும் தனித்தனியாக பிரிக்காமல் சி வ சி வ சி சுவாமி வ அம்பாள் திரும்ப சி. ஆச்சா, இப்போ ரெண்டு சிவத்துக்கு நடுவில் அம்பாள் இருக்கா, அதான் அந்த முதல் லைன், உடையால் உந்தன் நடுவிருப்பாள். ரெண்டு பக்கம் சிவம் இருக்குன்னா நடுவில் அம்பாள் இருப்பாள். உடையால் உடையால் நடுவில் நீ இருத்தினா சிவ சிவால சீயை விட்டுருங்க, பாக்கி இருக்குது வ சி வ, புரியுதா? அப்போ ரெண்டு பக்கம் அம்பாள்னா நடுவில் சி இருக்குது, சிவம் இருக்குது.
இப்போ ரெண்டு பேருக்கும் இவர் இருக்கணும், யார் இருக்கணும், யாப் இருக்கணும், சிவய சிவய நமச்சிவாயில் நம்ம விட்டுருவோம், அது வந்து ஜடம், இது மூணு தான் சேர்த்தணும். அகர உகர மகரந்தான் சிவய சிவயன்னு சொல்லலாம், சிவாயன்னு சொல்லலாம், நிறைய வித்தியாசம் இருக்குது. அவ்வளவு சூக்ஷமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை, மந்திரங்களை ஜபிக்கிறத விட தத்துவத்தை பூர அறிகிறதே பெரிய விஷயம். ஏன்னா ஜபங்கிறது கர்மம், ஜபங்கிறது கர்மயோகம், ஞான யோகத்தில் வராது, கர்மகாண்டத்தில் வருது ஜபம். ஞான யோகம் வெறும் அறிவு, காது கேட்குறதுல ஏதாவது ஒன்று நம்ம செயல்படுறோமா? காது கேட்குறது ஏதாவது செயல்படுறோமா நம்ம? அதான் ஞானம். அவ்வளோ ஈஸியான விஷயம், எக்யூப்மெண்ட்டே கிடையாது, நிறைய பொருட்கள், நீ ஜபம் முயற்சி இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கேட்கணும்னு நினச்சி சங்கல்பம் பண்ணால் கேட்பேன். நினைக்கிறது வந்து ஞானம், ஞானேந்திரியத்தில் வருது. கர்மேந்திரியங்கிறது கை கால் வாய் எருவாய் கருவாய், கை கால் வாய் எருவாய் கருவாய், அதில் காது வருதா? காது மூடி வச்சுருக்க, திறக்கணுமா? திறந்தா கர்மா, திறக்கலை, அது திறந்தே இருக்குது, அதனால் அது ஞானேந்திரியமாக இருக்குது. புரியுதா சொல்கிறது? இப்போ சிரவணத்தினாலேயே அறிவுனாலேயே இந்த அஞ்ஞானத்தை நீக்க முடியும். அடியேன் நடுவில் இருவரும் இருப்பீரானால் அடியேன் உந்தன் அடியார் நடுவில் இருக்க, நான் உங்கள் கூட இருக்கணும், அதான் சிவாய சிவய. இப்போ சோமாஸ்கந்தர் எப்படி இருப்பாங்கன்னா, அதாவது முருகப்பெருமானுக்கு சோமாஸ்கந்தன் பேர் உண்டு. இந்த பக்கம் சுவாமி இருப்பார், இந்த பக்கம் அம்பாள் இருப்பா, நடுவில் சுவாமி குழந்தைய உட்காந்துருப்பார், முருகப்பெருமான் சோமாஸ்கந்தன் பேர். நம்ம குமரகுண்டம் கூட அப்படி தான் இருக்குது, இந்த பக்கம் திருநீர்மலை, இந்த பக்கம் திருச்சூலநாதர், நடுவில் தான் குமரன் குன்றம் இருக்குது. இதுவே சோமாஸ்கந்த நிலை தான். குமரகுண்டத்தில் இந்த ரெண்டு கோயிலையும் பார்க்கலாம், ஒன்று கோயிலையே பார்க்கலாம், திருநீர்மலை டைரெக்டாக கோயிலையே பார்க்கலாம் மேலே நின்று, திருச்சூல மலையை பார்க்கலாம். திருச்சூரநாதர்னு உள்ளே இருக்கார் நடுவில், திருச்சூரநாதர் திரிபுர சுந்தரி. அங்கே திருநீர்மலையில் ரங்கநாதர் ரங்கநாயகி மேலே. புரியுதா சொன்னதெல்லாம்? இப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது சோமாஸ்கந்தன் பேர். சிவத்துக்கும் சக்திக்கும் நடுவில் இருந்தால் சோமாஸ்கந்த பிரணவம், முருகப்பெருமான் அப்படியா பேர் சோமாஸ்கந்தன், அதுக்குன்னு தனி உற்சவம்லாம் உண்டு. இவர் என்ன வரம் கேட்குறாருன்னா, உங்களுக்குள்ளே அம்பாள் இருக்கா, அம்பாளுக்குள்ளே நீ இருக்க, உங்கள் கூட நான் இருக்கணும், நான் உங்கள் கூட இருக்கணும்னா அடியார்கள் நடுவில் நான் இருக்கணுங்கிறாரு. அடியார்கள் மத்தியில் நான் இருக்க தான் விரும்புகிறேன், எனக்கு அருள் புரியுன்னு கேட்குறார், சொல்கிறார். அடியேன் உந்தன் சிவய சிவ, இதுக்கு மந்திரம் சிவ சிவல சொல்லணும் இல்லையா, சுவாமி எங்கே இருக்காருன்னு. அப்புறம் அம்பாள் ரெண்டு சீக்கு நடுவில் அம்பாள் இருக்கா, ரெண்டு வாவுக்கு நடுவில் சீ இருக்குது, சிவம் இருக்கு, சிவய சிவன்னு ஒரு மந்திரம் இருக்குது. இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஜீவராசி, அடியே நடுவில் இருவரும் இருப்பீரானால், உங்கள் இருவருக்குள்ளே நான், உங்கள் இருவருக்கு நடுவில் நான் இருக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ அங்கெல்லாம் அம்பாள் இருப்பான், அம்பாள் எங்கெல்லாம் இருக்கா சுவாமி எங்கே இருப்பார், ரெண்டு பேருக்கு நடுவில் நான் இருக்கணும்னு கேட்குறார். இப்போ யார் கேட்க முடியும்? இது முருகப்பெருமான் தான் கேட்கணும். அப்படி கேட்டிருக்கார் மாணிக்க வாசகர். இந்த பாட்டும் திருமந்திரத்தினுடைய பாட்டும் பொருந்துது. சரி, இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவம் 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 அருணாச்ச